அனைவருக்கும் காலை வணக்கம். நாளே நாம் சங்கீதம் 119வது சங்கீதம் 4வது வசனத்தை சிந்திக்க இருக்கிறோம். உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கை கொள்ளும்படி நீ கற்பித்தீர் என்று பார்க்கிறோம். 110வது சங்கீதம் வேத வார்த்தையினுடைய மகத்துவத்தை சொல்லுது. ஒரு கிறிஸ்தவன் அவனுடைய வாழ்க்கையில் வேதத்தை அவன் எவ்வளவு கவனமாக எண்ணணும், வேதத்தின்படி அவன் ஏன் வாழணும், வேதத்தின்படி வாழும் பொழுது மட்டும்தான் அவனுக்கு மகிழ்ச்சின்ற தலைப்பின் கீழாக நம்ம பார்க்குறோம். அந்த 4வது வசனம் சொல்லுது, உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கை கொள்ளும்படி நீர் கற்பித்தீர் என்று சொல்லப்படுகிறது. அதாவது வேத வார்த்தைகளை யார் கற்பிக்கிறார் என்று பார்க்கும் பொழுது தேவன் கற்பிக்கிறார். உமது பிரமாணங்களை எங்கள் பிதாக்கள் போதித்தார்கள் என்று சொல்லலாம். உமது பிரமாணங்களை எங்கள் பெற்றோர்கள் எங்களுக்கு போதித்தார்கள் என்று சொல்லலாம். அவர் அந்த சங்கீதக்காரன் தெளிவாக சொல்கிறார், உமது பிரமாணங்களை நீர் எங்களுக்கு போதித்தீர், நீர் கற்பித்தீர் என்று பார்க்கிறோம். அப்போ வேத வார்த்தையை கடவுளுடைய துணை இல்லாமல் விளக்கப்படுத்த முடியாது. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் சொல்கிறது, வேத வார்த்தைகள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. இப்போ கடவுளுடைய வார்த்தையை பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு மட்டும்தான் ஒரு மனுஷன் விளங்கிக் கொள்ள முடியுன்றதை பார்க்குறோம். கடவுள் மாத்திரம்தான் வேத வார்த்தைகளை ஒரு மனிதனுக்கு போதிக்கக்கூடியவராக இருக்கிறார். இப்போ கடவுள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அந்த சத்தியத்தை ஆவிக்குரிய புரிதலை கொடுக்காம அந்த மனிதன் கடவுளுடைய கட்டளையை கீழ்ப்படிய முடியாதுன்றதை பார்க்கணும். அப்போ இன்னைக்கு அநேக நாட்களாக மக்களுக்கு ஏன் வேத வாசிக்கிறதுல ஈடுபாடு இல்லை, மக்களே வேதத்தை கருத்தாக வாசிக்கிறதில்ல, வேதத்தை அவர்கள் கொள்ளை பொருளை போல ஏன் வாசிக்கிறது, வேத வாசிப்பில் ஏன் சோர்வு வருது அப்படின்னா வேதம் வாசிக்கிறதுனுடைய அர்த்தம் புரியலை. இதான் நம்ம அப்போஸ்தலர் 8வது அதிகாரத்தில் பார்க்குறோம். எத்தியோப்பியா மந்திரி அவன் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தை வாசித்து அதனுடைய அர்த்தத்தை புரியாமல் இருக்கிறான். ஆண்டவர் பரிசுத்தாவியன் மூலமாக பிலிப்பு அனுப்புகிறார். பிலிப்பு அந்த மந்திரிக்கிட்ட போய் கேட்குறான், நீ வாசிக்கிறதுனுடைய அர்த்தம் உனக்கு தெரியுமா? அப்போ அந்த மந்திரி சொல்கிறான், ஒருத்தர் எனக்கு விளக்கப்படுத்தினா அது எனக்கு எப்படி தெரியும்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ இந்த வேத வார்த்தைகளை எந்த மனித ஞானத்தினாலும் சுய பலத்தினாலும் ஒரு மனிதன் புரிந்து கொள்ள முடியாது. இது ஆவிக்குரிய சத்தியத்தை வெளிப்படுத்துகிறது. இது ஆவியானவரால் மாத்திரம்தான் விளக்கப்படுத்த முடியும். இப்போ இதுதான் பிரச்சனை. நிறைய நேரம் மனித ஞானத்தை பயன்படுத்தி ஏதோ இறையல் வகுப்புக்கு போய் இறையல் சார்ந்த புத்தகங்களை படிக்கிறனால இந்த வேத சத்தியத்தை நம்ம விளங்கி கொள்ளலான்னு மனசை நினச்சிட்ருக்கிறோம். அது ஒரு பொழுதும் இல்லை. மேலே ஆவியானவருடைய துணையும் கிருபையும் இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் வேத சத்தியங்களை வேத வசனங்களை புரிந்து கொள்ள முடியாது. அவர் சொல்கிறாரு, நீர் உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கை கொள்ளும்படி கற்பித்தேன்னு சொல்லப்படுகிறது. இப்போ கடவுளுடைய வார்த்தையை ஒருத்தன் கருத்தாக கை கொள்றதுனா வலி பெறலாமல் உறுதியாக புத்தியாக தெளிவாக நான் வேத பிரமாணத்தின்படி வாழணும்னு சொன்னால் கடவுள் எனக்கு போதிக்கணும். இந்த பகுதி இன்னொன்று சொல்லுது, தேவன் பிரசங்கத்தின் மூலமாக மாத்திரம்தான் தமனது ஜனங்களை தனது வார்த்தைக்கு கீழ்ப்படிய வைக்கிறார். ஸோ பிரசங்கம் இல்லாமல் எந்த ஒரு மனிதனும் கடவுளுக்கு பிரியமாக வாழ முடியாது. மனுஷன் கடவுளுக்கு பிரியமாக கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழணும்னு சொன்னால் ஆவியானவர் அவனுக்குள்ளாக கடவுளுடைய வார்த்தையை விளக்கி பிரசங்கிக்க வேண்டும். பிரசங்கம் மாத்திரம்தான் கிறிஸ்துவ வாழ்க்கையை மாற்றும். பிரசங்கம் மாத்திரம்தான் ஆத்மாவை உயிர்ப்பிக்கும். பிரசங்கம் மாத்திரம்தான் மனிதனுடைய சிந்தைகளையும் எண்ணங்களையும் மாற்ற முடியும். மறித்திருக்கிற ஆத்மாவுக்கு பிரசங்கம் மாத்திரம்தான் உயிர் கொடுக்கும். ஏதோ புதிய ஏற்பாட்டு சத்தியம் இல்லை. இயேசு கிறிஸ்து தனது ஊழியத்திலேயே பிரசங்கத்தை பிரதானமாக வைத்தார். ஏன் எல்லா ஊர்களையும் கிராமங்கள்லையும் போய் அவர் பிரசங்கம் பண்ணார். அவரையும் நாடகம் போடலை, அவரையும் பாட்டு கச்சேரி நடத்தலை, அவரையும் அற்புத கூட்டத்தை நடத்தலை, அவரையும் தீர்க்க தரிசன கூட்டத்தை நடத்தலை. ஏன்னா கடவுளுடைய வார்த்தை விளக்கப்படுத்தி ஆவியானவர் ஜனங்களுடைய இருதயத்திலே சத்தியத்தை பிரசங்கித்தால் மாத்திரம்தான் ஜனங்கள் உயிர் மீட்சியும் எழுப்புதலையும் அடைய முடியும். இப்போ நமது பிள்ளைகளோ நமது திருச்சபை மக்களோ வேத வார்த்தைக்கு ஏன் கீழ்ப்படுகிறது இல்லை, ஏன் வேதத்தின்படி வாழ்றதில்லைனா, முதலாவது தேவன் பரிசுத்தாவியனுடைய துணையோடு தனது வார்த்தையின் உள்ள அதிகாரம் உள்ள வல்லமையால் பிரசங்கத்தினால் இடைப்பட்டால் மாத்திரம்தான் ஜனங்களுடைய வாழ்க்கை மாறும். ஜனங்கள் கடவுளை மகிமைப்படுத்துவார்கள். உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கையினுடைய மாற்றத்துக்கும் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் அடிப்படையான காரியம் தேவனது பிரசங்கம். ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தை திறக்கும் பொழுது ஆண்டவரே, என்னுடைய சுய ஞானத்தினால் நான் புரிந்து கொள்ள முடியாது, எனக்கு ஆவியானவருடைய துணை தேவை, ஆவியானவரே இந்த வசனத்தை எனக்கு விளக்கப்படுத்துங்கன்னு நீங்கள் ஜபத்தில் தேவனது கிருபைக்காக கெஞ்சு நான் மாத்திரம்தான் இந்த வசனத்தை விளங்கிக் கொள்ளும். அந்த வசனத்தினுடைய விளக்கம் இந்த வசனத்துடைய வல்லமை நம்முடைய இருதயத்தில் பாதித்தால் மட்டும்தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய காரியங்களை மாற்றி கடவுளை மகிமைப்படுத்த முடியும். ஸோ அப்படிப்பட்ட சிந்தையோடு இந்த வேதத்தை வாசியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.